மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக எதிராக போலீஸ் புகார் செய்யப்படும் இந்து அமைப்பு ஜாகிர் நாயகிற்கு எதிராக போலீஸில் புகார் செய்யவிருப்பதாக மலேசிய இந்து ஆகமம் ஆணி கூறியுள்ளது மலேசியாவை தளமாக கொண்ட ரோஹிங்கிய அமைப்பு திட்டமிட்ட தாக்குதலுடன் சர்ச்சைக்குரிய அந்த சமய போதகருக்கு தொடர்பில் இருக்கலாம் என வெளியான செய்தியை அடுத்து அந்த புகார் செய்யப்படவிருப்பதாக மலேசிய இந்து ஆகம அணியின் தலைவர் அருண் துரைசாமி தெரிவித்தார் அந்த திட்டமிடப்பட்ட தாக்குதலை இந்தியாவின் உளவுத்துறையின் கண்டறிந்திருப்பதாக கூறப்படும் தகவலின் அடிப்படையில் விசாரணையை மேற்கொள்ளும்படி போலீஸ் கேட்டுக்கொள்ளப்படும் என அவர் குறிப்பிட்டார் மேலும் அந்த போலீஸ் அறிக்கையில் ஜாகிர் நாயக்கை விசாரிப்பதோடு அவரை மீண்டும் இந்தியாவிற்கு திருப்பி அனுப்பி வைக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படும் எனவும் அவர் கூறினார் இதனிடையே தேசிய போலீஸ் படை தலைவர் ஜாகிர் நாயக் சம்பந்தப்பட்ட விவகாரம் தொடர்பில் புதுடில்லியில் இருந்து அதிகாரப்பூர்வ அறிக்கைக்காக காத்திருப்பதை விடுத்து உடனடி விசாரணை தொடங்கி ஆக்கப்பூர்வமாக அவர் செயல்பட வேண்டும் என அருண் துரைசாமி கேட்டுக் கொண்டார் பிபிஇ உடையில் மக்களவைக்கு வருவதா எதிர்கட்சியினர் வெளிநடப்பு வீட்டில் தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டியவர்கள் மக்களவைக்கு வாக்களிக்க வந்ததை அடுத்து அவையில் நேற்று சலசலப்பு ஏற்பட்டது முன்னதாக சுகாதார அமைச்சர் டாக்டர் டாக்டர் அடாம் பாபா மனிதவள அமைச்சர் டாக்டர் எம் சரவணன் பத்து நாடாளுமன்ற உறுப்பினர் பி பிரபாகரன் ஆகியோர் பிபிஇ சுகாதார பாதுகாப்பு உடையை அணிந்து கொண்டு மக்களவையில் கலந்து கொண்டனர் அவர்கள் இதர நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் இருந்து தள்ளி அவையின் மேல்பகுதியில் அமர வைக்கப்பட்டிருந்தனர் இவ்வேளையில் மக்களவையில் அவர்களை சந்தித்த தலைவர் டத்தோ அசார் அசிசான் ஹரோனின் முடிவு குறித்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பி அவையில் கூச்சல் ஏற்பட்டது எதிர்க்கட்சியினர் கேள்விகளுக்கு பதிலளித்த அவைத்தலைவர் தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முறையான அனுமதியுடன் மக்களவைக்கு வருவதை உறுதி செய்யவே தாம் அந்த முடிவை எடுத்ததாக குறிப்பிட்டார் வீட்டில் தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டிய பி பிரபாகரன் கடந்த வியாழக்கிழமை மக்களவைக்கு வாக்களிக்க வந்ததை சுட்டிக்காட்டி ஹசார் அசிசான் அவ்வாறு குறிப்பிட்டதாக நம்பப்படுகிறது அந்த பதிலில் திருப்தி கொள்ளாத கே அடிலான் டிஏபி கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாக்களிப்பின் போது அவையை விட்டு வெளியேறின அரசாங்கம் நாளை கவிழும் நான் தான் அடுத்த பிரதமர் மகாதேவ் கூறுகிறார் அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் மூன்றாவது வாசிப்புக்கு பிறகு நடைபெறும் வாக்களிப்பில் அரசாங்கம் கவிழும் சாத்தியம் உள்ளது அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை பெற்றால் நான் தான் அடுத்த பிரதமர் என டாக்டர் மகாவீர் கூறினார் உறுப்பினர்களும் விவேகமாக வாக்களித்தால் அரசாங்கம் கவிழும் என அவர் சொன்னார் அரசாங்கம் கவிழ்ந்தால் புதிய அரசாங்கம் அமைக்க வேண்டிய தேவை ஏற்படும் என்றும் இதன் வழி மக்களுக்கு சேவையாற்ற வேண்டிய அரசாங்கத்தை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேர்வு செய்ய முடியும் எனவும் அவர் தெரிவித்தார் குவாமுசாங் நாடாளுமன்ற உறுப்பினர் துங்கு ரசாலி ஹம்சாவுடன் நடைபெற்ற கூட்டு செய்தியாளர்கள் கூட்டத்தில் உரையாற்றிய போது மகாதேவ் இத்தகவலை வெளியிட்டார் இப்போதைய கூட்டணி அரசாங்கம் கவிழ்ந்தால் மக்கள் மீது ஆர்வம் உள்ள எம்பிக்களை கொண்டு புதிய அரசாங்கத்தை அமைக்க முடியும் என்று அவர் குறிப்பிட்டார் இதனிடையே பொருளாதார ரீதியில் நம்பிக்கை தரக்கூடிய நிலையில் நடப்பு அரசாங்கம் இல்லை என இந்த செய்தியாளர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்ட துங்கு ரசாலி ஹம்சா கூறினார் வெளிநாட்டு முதலீட்டாளர்களை கவர்வதற்கான புதிய செயல்முறை திட்டம் எதுவும் அரசாங்கத்திடம் இல்லை நமது நாணயம் வீழ்ச்சி அடைந்துள்ளது பொருளாதார வளர்ச்சி இல்லாத போது வேலையில்லாத நிலையும் அதிகரித்து வருவதாக துங்கு ரசாலி சுட்டினார் பேரா சுல்தானை சந்திக்கிறார் ஹடி அவாங் இஸ்தானா கிந்தாவில் பேரா சுல்தான் சுல்தான் நஸ்ரின் ஷா பாஸ் தலைவர் டத்தோஸ்டி அப்துல் ஹடி அவாங்கை சந்திக்கவிருக்கிறார் வாட்ஸ்அப் மூலமாக இத்தகவலை உறுதிப்படுத்திய பேரா மாநில ஆட்சி மன்ற உறுப்பினர் டத்தோஸ்டி முகமது அனுவார் சைனி இன்று காலை பதினோரு மணிக்கு ஹடி அவாங் சுல்தானை சந்திக்கவிருப்பதாக கூறினார் அரசியல் நிலைத்தன்மை குறித்து பாஸ் கட்சியின் கருத்தினை முன்வைக்கும் வகையில் சுல்தானை சந்திப்பதற்கு முன்னதாக டிசம்பர் பத்தாம் தேதி மாராங் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஹடி அவாம் அவருக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியிருந்தார் இதனிடையே டிசம்பர் எட்டாம் தேதி பாஸ் கட்சியை பிரதிநித்து மூன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் சுல்தானை சந்திக்க தவறிய செயலுக்கு அக்கட்சியின் பேரா மாநில தலைவர் ரஸ்மான் சக்கிரியா மன்னிப்பு கோரியிருந்தார் குனோங் சிமாங்குல் சட்டமன்ற உறுப்பினரான ரஸ்மானை தவிர்த்து செலாமா சட்டமன்ற உறுப்பினர் முகமது அக்மால் கமாருடனும் காஜா சட்டமன்ற உறுப்பினர் முகமது காலில் யாஹியாவும் சுல்தானிடம் மன்னிப்பு கோரியிருந்தனர் நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு பிகேபியை மீறிய பல்வேறு குற்றங்களுக்காக அரசு மலேசிய போலீஸ் படை பி டிஆர் முன்னூற்றி அறுபது பேரை கைது செய்துள்ளது கைது செய்யப்பட்டவர்களில் முன்னூற்றி நாற்பது பேருக்கு அபராதம் விதிக்கப்பட்ட வேளையில் எஞ்சிய இருபது பேர் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டதாக தற்காப்பு அமைச்சர் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் தெரிவித்தார் தொடுகை இடைவேளையை பின்பற்றாதது வாடிக்கையாளர்களுக்கு சுய விவர குறிப்பு கருவிகளை தயார் செய்து வைத்திருக்காதது சுவாச கவசம் அணியாதது மணமகள் மைய நடவடிக்கைகளில் ஈடுபட்டது உள்ளிட்ட பல்வேறு குற்றங்களுக்காக இக்கைத்து நடவடிக்கை மேற்கொண்டதாக ஒரு அறிக்கையில் இஸ்மாயில் தெரிவித்தார் அதே வேளையில் உபஸ்பென்டோக் நடவடிக்கையின் மூலமாக சட்டவிரோதமாக நாட்டிற்குள் நுழைய முயன்ற இருபத்தி மூன்று அந்நிய நாட்டவர்களை கைது செய்ததோடு அவர்களிடம் இருந்து ஒரு படகு உள்ளிட்ட ஐந்து வாகனங்களும் கைப்பற்றப்பட்டன அது மட்டுமின்றி மீட்பு நிலை நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு காலகட்டத்தில் வணிக தளங்களில் செயல்பாட்டு தர விதிமுறையான எஸ்ஓபி முறையாக பின்பற்றப்படுகிறதா என்பதை கண்காணிக்க உள்நாட்டு வாணிப மற்றும் பயணிப்பாளர் விவகார அமைச்சர் நடவடிக்கைகளையும் தெரிவித்தார் அரசியல் ஒத்துழைப்புக்கு டாக்டர் மகாதீர் புதிய பிரதமர் டாக்டர் மகாதீரும் அம்னோவின் மூத்த தலைவர் துங்கு ராசாலி ஹம்சாவும் புதிய அரசியல் ஒத்துழைப்புக்கான வியூகம் அமைப்பதற்கு தயாராகின்றனர் நேற்று புத்திரஜெயாவில் நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் இதுகுறித்து அவர்கள் விளக்கம் அளித்தனர் உத்தரஜெயாவை கைப்பற்றுவதற்கு பக்கத்தான் ஹரப்பான் தலைவரான டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பெரும்பான்மை நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை பெறுவதற்கு தொடர்ந்து தீவிர முயற்சியை மேற்கொண்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ள இவ்வேளையில் அரசியலில் இதற்கு முன் பரம வைரியராக இருந்த டாக்டர் மகாதீரும் துங்க ராசாலியும் பிரதமர் பதவியை குறிவைத்து ஒத்துழைப்பிற்கான புதிய வியூகம் அமைவதாக கூறப்படுகிறது கடந்த மாதம் அவ்விருவரும் முதல் முறையாக பேச்சு நடத்தியுள்ளனர் மைன்ஸ் விடுதியில் தீ விபத்து நேற்று மதியம் கெம்பகானில் அமைந்திருக்கும் கோல்ஃப் கிளப்புடன் கூடிய மைன்ஸ் விடுதியில் தீ ஏற்பட்டதை சிலாங்கூர் தீயணைப்பு மீட்பு படையினர் உறுதிப்படுத்தினர் ஜாலான் கெலிக்கேர் சாலையில் உள்ள அந்த விடுதியின் கட்டிடம் ஒன்றில் முதல் மாடியில் மாலை மூன்று இருபது மணிக்கு தீ ஏற்பட்டது அந்த மாடியில் முப்பது விழுக்காடு சேதம் ஏற்பட்டதாக தீயணைப்பு மீட்பு படை தெரிவித்தனர் ஒரு மணி நேரத்தில் தீ முழுமையாக அணைக்கப்பட்டது இந்த சம்பவத்தில் உயிரிழப்பு ஏதும் ஏற்படவில்லை என தீயணைப்பு மீட்பு படை அறிக்கையின் வாயிலாக தகவலை வெளியிட்டது முன்னதாக அந்த விடுதியில் ஏற்பட்டிருந்த தீ தொடர்பிலான காணொலி சமூக ஊடகங்களில் வைரலாகியது தீக்கான காரணம் கண்டறியப்படுகிறது தனிநபர் விவரங்களை திருடும் புதிய மோசடி இணையம் வழி வாங்கும் பொருட்களின் பொட்டலங்கள் மூலமாக தனிநபர் விவரங்களை திருடும் ஒரு புதிய மோசடியை புக்கிட் அமான் வணிக குற்றப்புலனாய்வுத் துறையின் ஜே எஸ் கண்டறிந்துள்ளது தனிநபர் பெயர் தொடர்பு எண் மற்றும் முகவரி போன்ற விவரங்கள் அடங்கிய பொட்டலங்கள் பொது குப்பைத் தொட்டிகளில் வீசப்படுவதன் மூலம் இந்த மோசடி நிகழ்வதாக அதன் இயக்குநர் ரத்தோ சாயுடின் யாக்கோப் தெரிவித்தார் சந்தேக நபர்கள் பணம் பறிக்கும் நோக்கத்திற்காக வெவ்வேறு தொலைபேசி எண்களை பயன்படுத்தி பாதிக்கப்பட்டவர்களை தொடர்பு கொண்டு தொந்தரவு செய்வதாக அவர் வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் குறிப்பிட்டார் அதனைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்டவர்களின் வீடுகளுக்கு சென்று பொருள் அனுப்பும் சேவை நிறுவனத்தின் ஊழியர் என்று கூறிக்கொண்டு அவர்களின் குடும்ப உறுப்பினர்களிடம் அந்த பொருளுக்கான பணத்தை கேட்பதாக கூறப்பட்டுள்ளது பெருநர்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தும் வகையில் பொருள் அனுப்பும் சேவை நிறுவனத்தின் உண்மையான ஊழியர்களைப் போல பட்டை குறியீட்டை வருடி பொருளை பெற்றதுக்கான சான்று வழங்குகின்றனர் ஆகவே இதுபோன்ற மோசடிகளை தவிர்க்கும் நோக்கில் பொட்டலங்களை வீசும்போது பாதுகாப்பான முறையை கையாளும்படி பொதுமக்கள் கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் கோவிட் தொற்றுக்கு நேற்று ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஒரு பேர் பாதிப்பு நால்வர் மரணம் கோவிட் பத்தொன்போது தொற்றுக்கு கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஒரு பேருக்கு பாதிப்பு உள்ளாகினர் இவர்களில் சிலாங்கூரில் மட்டும் ஐநூற்றி பேர் புதிதாக தொற்றுக்கு உள்ளாகினர் சபாவில் இருநூற்றி பேரும் நெகிரி செம்பிலானில் இருநூற்றி அறுபது பேரும் கோலாலம்பூரில் நூற்றி இருபத்தி நான்கு பேரும் கோவிட் தொற்றின் பாதிப்புக்கு உள்ளாகினர் மேலும் பேராவில் அறுபத்தி இரண்டு பேரும் ஜொஹூரில் நாற்பத்தி ஐந்து பேரும் பினாங்கில் முப்பத்தி ஒரு பேரும் தொற்றுக்கு உள்ளானதாக சுகாதாரத்துறையின் தலைமை இயக்குநர் டாக்டர் நோர்ஹிஷாம் அப்துல்லா தெரிவித்தார் இதன் வழி நாட்டில் கோவிட் தொற்றுக்கு உள்ளானவர்களின் எண்ணிக்கை தொன்னூறாயிரத்தி எட்டும் வகையில் எண்பத்தி நான்காயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஆறாக உள்ளது இந்த எண்ணிக்கை தினசரி இப்படியே தொடர்ந்தால் இவ்வாண்டு இறுதிக்குள் நாட்டில் கோவிட் தொற்றுக்கு உள்ளானவர்களின் எண்ணிக்கை ஒரு லட்சத்தை மிஞ்சக்கூடும் என மருத்துவ அதிகாரிகள் கவலை அடைகின்றனர் கோவிட் பாதிக்கப்பட்டவர்களில் நான்கு பேர் நேற்று உயிரிழந்தனர் நாட்டில் கோவிட் தொற்று பரவத் தொடங்கியது நாள் முதல் இதுவரை பேர் மரணம் அடைந்துள்ளனர் சிலாங்கூர் போலீஸ் இடைக்கால தலைவராக அர்ஜுன் ஐடி முகமது நியமனம் சிலாங்கூர் போலீஸ் துணைத் தலைவராக டத்தோ அர்ஜுன் ஐடி முகமது மாநிலத்தின் இடைக்கால போலீஸ் தலைவராக நியமிக்கப்பட்டார் இன்று முதல் கட்டாய ஓய்வு பணி பெறும் சிலாங்கூர் போலீஸ் தலைவர் டத்தோ நோர் அஷாம் ஜமாலுடீனுக்கு பதில் அர்ஜுன் ஐடி அந்த பதவிக்கு நியமிக்கப்பட்டுள்ளார் சிலாங்கூர் போலீஸ் தலைமையகத்தில் நோர் அஷாம் மற்றும் அர்ஜுனைடி ஐடி ஆகியோரிடையே பதவி ஒப்படைப்பு சடங்கு நடைபெற்றது புக்கிட் அமான் உயர் நெறித்துறையின் இயக்குநர் டத்தோ ஹம்ரி ஆஹியா முன்னிலையில் இந்த பதவி ஒப்படைப்பு சடங்கு நடைபெற்றது